ஹம்மாதுடைய அறிவிப்பில், உஹைபு அறிவிக்கிற ஹம்மாதுடைய அறிவிப்பில் வருது. அதாவது ஃபரா ரஜுலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யரன்னாயிம், கனவு காண்டார் ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் கனவு காண்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு கேள காண முடியாத நம்பிக்கையில் தான், அதுதான் சரியான கொள்கைன்னு என்ன செஞ்சு மாற்றிட்டாங்க. அது பிள்ளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியாது, காணலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம் என்பது தான் அஹ்லு சுன்னாவுடைய அகீதா. காண முடியாதுன்றதுக்காக வைக்கப்படுகின்ற எந்த வாதங்களும், அதாவது இந்த சிந்தனை ரீதியாக அறிவியல் அந்த தர்க்க ரீதியாக வைக்கப்படுகின்ற வாதங்களை தவிர மற்றபடி ஹதீஸ் என்ன செய்து அதுக்கு சார்பாகத்தான் இருக்குது. ஹதீஸ் வந்து அதுக்கு சார்பாகத்தான் இருக்குது. காண முடியாதுன்றதெல்லாம் எங்கே இல்லை அப்படின்னா குருடம் கனவு காணலாம் போயிடும், குருடம் வந்து கனவு காணாமலாம் போயிடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கண்டா தானே கனவு காணலாம், நேரடியாக ரசூலாங்களை காணவில்லை எப்படி கனவு காணலாம், அப்போ குருடம் கனவு காண மாட்டான்னு யாராவது சொல்லலாமா? குருடன் வந்து கனவு காண மாட்டேன்னு யாராவது சொல்லலாமா? பிள்ளை அப்படி இருந்தால் அது வாக்குக்கு நிதர்சனத்துக்கே அது முரண். கண்டாத்தான் கனவு காணலாமன்றதில்லை. கனவை இப்போ கனவு விஷயத்தை நான் சொல்லிக்கணும், கனவு என்று சொன்னால் நாங்கள் கனவை பார்த்து யோசிச்சு முடிவு எடுக்கிறதில்ல. ஒரு கனவில் செய்தி ஒன்று வருது, ஒரு இதான் நம்மளோட பாட்டி அப்படின்னு, நம்ம பாட்டி இல்லையே அண்டை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். கனவுல நம்ம கனவுல வந்து யோசிச்சுட்டு நினைக்கிறேன், இவர் எப்போ கண்டவர் அப்படின்னா, இவர் கனவுல வந்துக்கிறார் போல அப்படியா யோசிச்சுட்டுப்போம். கனவுல வந்து நாங்கள் அவரை பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு நினைக்க மாட்டோம். கனவுல மெசேஜ் எங்களுக்கு வரும், எப்படி வரும்? பாட்டியை கண்டே நம்ம சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? அது மனதில் அது தோன்றும், இவர் தான் சொல்லி நம்ம ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி அடையாளங்களை வச்சு மூளையில் யோசிச்சுட்டெல்லாம் இங்கிறது இல்லை. கனவு என்பது அங்கிருந்து வர மெசேஜ், இங்கிருந்து போகிறதில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து அங்கிருந்து இது யாருன்னு சொல்லுது, அதுதான் அங்கிருந்து இவர் தான் இவர் அப்படின்னு செய்தி வந்து அவர் தான் ரசூலா அங்கே சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படி செய்தி வந்தால் நான் தான், அது ஏன் சைத்தான் என்ன போல் வரமாட்டான், சைத்தான் என்னை போல வரமாட்டான், இன்ன சைத்தான் அலா யத்தமஸ்தலுபி, சைத்தான் என்னை போன்று வரமாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். என்னை யார் கனவில் கண்டார் அவர் என்னையே கண்டார், என்னை யார் கனவில் கண்டார் அவர் என்னை நனவில் கண்டதற்கு சமம், என்னை அவர் கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார். இப்படி செய்தி வருது, மூன்று நாள் கிட்டத்தட்ட 9 ரிசல்ட்டில் வருது, எல்லாம் ஒரே மாதிரி கருத்து, நபி அவர்களைத்தான் கண்டார்ன்றது ஒரே அறிவிப்பு. ஒரு அறிவிப்பு வசயரானி ஃபில் யக்லா, அவர் என்னை நனவிலும் காண்பார். இந்த ஷாதான் அறிவிப்பு சஹீஹுல் புகாரியில் வருது, அவர் என்னை நனவிலும் காண்பார்னு ஒரு அறிவிப்பு வருது. ஆனால் மற்றவங்க எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க, அவர் என்னையே கண்டார், அவர் எனது என்ன அந்த நஜத்தில் கண்டதுக்கு சமம், கண்டதில் எந்த சந்தேகமும் இல்லை, சைத்தான் என்னை போல் வரமாட்டான் என்று வரக்கூடிய எல்லா 9-10 அறிவிப்புகளுடைய ரிசல்ட், என்னை எவர் கனவில் கண்டாரோ என்பதற்கு வரக்கூடிய ரிசல்ட்டாக வரக்கூடிய ஜவாபு ஷர்த், ஷர்த்துடைய பதிலாக வரக்கூடிய எல்லாமே எப்படி வருது, நேரில் கண்டார், நேரில் கண்டதுக்கு சமம் அப்படின்னு வருது. ஒரே ஒரு அறிவிப்பில் என்ன செய்து, என்னை நனவிலும் காண்பார்ன்றது. 9 விட்டாச்சு, நனவில் காண்பார தூக்கிட்டாச்சு. எது 9 விட்டுட்டு நனவிலும் காண்பார், எனவே ரசூலான கனவில் காண முடியாது. அப்போ இந்த 9 என்ன, இந்த 9-10 ரிசல்ட் சொல்லுது, அது என்ன? இப்போ என்னை நனவிலும் காண்பார் என்ற அந்த அறிவிப்பு ஷாதான அறிவிப்பு. அப்படியே அது நம்ம நனவிலும் காண்பார் என்றதை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அவருக்கு மறுமையில் காண்பார்ன்ற கருத்தை தான் என்ன செய்ய வேண்டி வரும், கொடுக்க வேண்டி வரும். அதனால் அது முரணாகும். மறுமையில் காண்பார்ன்ற எல்லோரும் தான் காண போகிறாங்க, அதில் கனவில் கண்டவர் மட்டும் என்ன செய்ய போகிறதில்லை, காண போகிறதில்லை. எனவே அந்த செய்தி சாதன முடிவுக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டி வருது, வர வேண்டி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல காண்றது என்பது சாத்தியமின்மைன்றதில்லை. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வரார், அல்லாஹ்வின் தூதரை நான் கனவில் கண்டேன்றார். அப்போ சிஃப்ஹுலி எனக்கு அவர் சொல்லுங்கன்றார். அவர் சொல்கிறார் ரசூலானா எது இருந்தது இப்படி இருந்து இப்படி இருந்தது என்று சொல்லி, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி வர்ணனை முழுமையாக வந்துக்குது, முழுமையாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் நேரடியாக கண்டா இதுக்கு மேலே உங்களுக்கு வர்ணிக்கலான்றார். நீங்கள் நேரடியாக கண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இதற்கு மேலே வர்ணிக்க இயலாது. இந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, நான் சஹீஹுல் புகாரி தொகுப்பிற்கு காரணமாக நான் நபி அவர்களை கனவுல காண்றேன், கண்டு நபி அவர்களுடைய முகத்தில் வந்து ஒரு ஈ என்ன செய்து நிற்குது, நான் அப்படி தட்டுற மாதிரி என்ன செய்கிறேன், அதை வந்து தட்டி தட்டி விடுற மாதிரி கனவு கண்டேன், இது போல் ஏதாவது ஒன்று நான் செய்யணுமே என்று ஆர்வப்பட்டேன். அந்த அடிப்படையில் நான் சஹீஹுல் புகாரி என்ன செய்தேன், நான் தொகுத்தேன். அதான் நபி அவர்களை விட்டும், அதாவது அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டு நான் தூரமாக்குறேன் அப்படின்னு இமாம் புகாரி என்ன செய்கிறாரு, சொல்கிறார் அறிவிப்பு, ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ இதெல்லாம் எடுத்து என்னது, அதை எப்படி கனவுல காண்றது, கனவு இப்படி சொல்லலாம், கனவுல கண்டா அவர் புனிதமானவரா, நேரில் கண்டவங்களே புனிதமாகல, அபு ஜஹல் அபு லஹபலாம் உனைட்டா, ஏன்னா கனவுல கண்டா புனிதம், கனவுல கண்டா புனிதமும் இல்லை, அவர் வந்து சூஃபியன்றதுக்கு அர்த்தமும் இல்லை, அவர் தான் நான் கனவுல கண்டேன், கனவுல கண்ட இப்போ என்ன விளங்கிட்டானே, கனவுல கண்டா என்ன நான் கேட்குறேன், நேரில் கண்டவங்க வைக்கிறான், அபூஜா அழிக்கிறான், அபூலா அப்பிக்கிறான், ஒரு இதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுவதனால அது வந்து நாளை மறுமையில் அவர் அப்படின்ற அர்த்தம் இல்லை. இதில் நல்ல கனவு தானே, கெட்டவனுக்கு நல்ல கனவு வராதன் இஸ்லாம் என்ன செய்யலை, எங்கேயும் சொல்லலை. மன்னருக்கு வந்தது 7 வருடம் பஞ்சம் வருமன்றது, யார் நல்ல மன்னரா, காஃபிரான மன்னர், அல்லாஹ்வுத்தாலா கனவு காட்டலையே அவருக்கு. நல்ல கனவுகள் கெட்டவனுக்கும் வரும்,
நல்லவனுக்கு கெட்ட கனவு வரையலமாண்டா, ஏ கெட்டவனுக்கு நல்ல கனவு வரையலாது. அதனால் கனவு என்பது ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் நீ சாலி கனவு பாஷா நாள் சூழ்நாள் கனவுல கண்டேன், இனி நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படி எந்த இது வர எதுவும் இல்லை. நேரில் கண்டவங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் ரசூல் சலான் சொன்னால் என்ன செய்தானா லாயத்து மத்தொலுபி, செய்தான் என்னை போல் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அடுத்ததாக என்ன 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 பிரச்சனைன்னு சொன்னால், யாராவது விதத்துவாதிகள் வந்து ஒரு உண்மையை தவறாக பயன்படுத்தினா உண்மையை அடிச்சு விடுறது. மகுதி அப்படின்னு நாலு பேர் சொல்லிட்டாண்டா இதுக்கு நல்ல வழி மகுதி, இவர் மகுதி இல்லைன்னு சொல்கிறதில்ல, மகுதியே இல்லை என்றது, அதுதான் நல்ல வழின்னு முடிவெடுத்து அப்படி போயிட்டீங்கிறாங்க. ஏன் இந்த வேலையில் போகிறான், அதை விட நல்லது ஜின்னே இல்லை, முடிஞ்சதே பிரச்சனை, ஏன் ஜின் பிடிச்சதா ஜின்னே இல்லைன்னு முடிச்சிடுறது, இப்படி ஏதாவது அடியோட தூக்கு பார்க்குறது, இது பிள்ளை. அது மாதிரி கனவே காண முடியாது, கண்டது சரியாக பிள்ளையான விடுங்க, கனவே காண முடியாது, பிரச்சனை முடிஞ்சுது, ஏன் இந்த ஆய்வுலாம் அப்படின்ற மெத்தடில் என்ன செய்கிறது, இது அணுகுமுறை தவறு. இந்த அணுகுமுறை இருக்குதே இது தவறான ஒரு அணுகுமுறைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், அதாவது ஃபீமா யரன்னாயும் நான் ரசூலாங்களை கண்டேன், இது நபியங்களுடைய காலத்தில், நபியங்களோட காலத்தில் சாத்தியம் பண்ணுறாங்க. இன்னும் அபா ஐயாஸ் யுஹத்யுஸ் அன்கபி கதா வ கதா, அப்போ கனவுல கண்ட உடனே அதாவது அதாவது ஃபீமேல் ஃபக்கால் யாரோ அல்லாவையும் தூதுரே, இன்ன அபா ஐயாஸ் அபா அபு ஐயா சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்படி இப்படி இப்படியெல்லாம் சொல்கிறதாக, சதக்கா அபு ஐயாஸ் நபியவங்க சொல்கிறாங்க, அபு ஐயாஸ் என்ன செஞ்சார், உண்மை உரைத்தார் அப்படின்னு என்ன செய்கிறேன், அபு ஐயா சொன்னது உண்மைதான் என்ற செய்தி என்ன செய்கிறது இதில் வருது.